ஹாய், இன்னைக்கு கார்த்திகை தீபம். நான் இந்த விளக்கு பொருத்தி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதை வச்சுட்டு வாரு. ஓகே, எல்லாரும் தீபம் ஏற்றியாச்சு, விரதம் விட்டுருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இன்னைக்கு வந்து திருப்தியாக விரதம் இருந்த சந்தோஷம் இருக்கும். இந்த விரதம் வந்து நம்ம பக்கத்தில் இப்போ சுபகாசி ஊரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு, இது வந்து ஆண்டாண்டு காலமா தீபாவளி முடிஞ்சு வர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால சிவகாசி மக்கள் அனைவருமே இதை வந்து ஏகதேசம் அனைவருமே கொண்டாடுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி எல்லாரும் லோக்கல் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க, சாயந்தரமா விரதம் விடுவாங்க. இல்ல வந்து அந்தந்த ஏரியால இருக்கிற மக்கள்லாம் ஒன்று திரண்டு குடும்பம் குடும்பமானு இல்லாம குரூப் குரூப்பா இந்த சங்கத்துல இருந்து எல்லாரும் போனாங்க, இல்ல அந்த தெருவுல இருந்த மக்கள் எல்லாம் ஒரு பஸ் பிடிச்சு போனாங்கன்னு சொல்லி அண்ணாமலையார் கோயிலுக்கு போற, திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போறதுக்கு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ணாமலை இப்ப திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு போனோம்னா சிவகாசி மக்கள் வந்து எங்க திரும்பினாலும் இருக்கிற மாதிரி இருக்கும். கிரிவலம் வர்ற இடத்துலயும் இருப்பாங்க, கோயிலுக்கு முன்னாடியும் இருப்பாங்க, சத்திரத்திலயும் இருப்பாங்க, அந்த மாதிரி. இது அவங்களுக்கு வந்து மிக பிடித்தமான ஒரு இது. இவங்க நாங்க எப்படி வந்து விரதம் இருப்போம் அப்படின்னு சொன்னா, காலையில எல்லாரும் குளிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க ஆண் பெண் அனைவர் வீட்டு தலை அப்பா அம்மா அத்தனை பேர் விரதம் இருப்பாங்க. அப்பா வந்து வழக்கமா வருஷம் முழுக்க விரதம் இருந்து பழக்கம் இல்லையில, அதனால வந்து சாப்பிட்றதுக்காக பொரிகடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டை அம்மா பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதை அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மத்தியானம் பொழுதை கழிச்சிருவாங்க. மத்தியானம் ஒரு மணிக்கு மேலதான் அம்மா சமையலே ஆரம்பிப்பாங்க. சமையல் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து விரதத்துக்கு எல்லா காய்கறிகளும், இந்த மாசம் வந்து காய்கறிகளுடைய மாசம், எல்லாமே நல்லா கிடைக்கும். பழுவாவக்காயில இருந்து பாவக்காய், அவர் நீர்க்காய்கள், அவரக்காய், கொத்தவரங்காய், தனியங்காய், கிழங்கு வகைகள் அத்தனையும் கிடைக்கும். எல்லா காய்கறிகள்லையும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100 கிராம் 100 கிராம் இது பொரிகறி வச்சு, சைட் டிஷஸ் வச்சு, சாம்பார் வச்சு. நாங்கள் அன்னைக்கு எங்க வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கள் அயாம்மா, எங்கள் அயாப்பா, எங்கள் அத்தம்மார் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரமா ஒரு 4:30 5 மணிக்கு எங்கள் அப்பா வெளியே கிளம்பணுங்கிறதுனால சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே டிவியில் வந்து தீபம் ஏற்றுறத வந்து நேரடி ஒளிபரப்பு காமிக்கிறதுனால தீபம் ஏத்தனா பிறகு தான் சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கத்தை வந்து இன்னைக்கும் நானும் தொடர்ந்து வர்றேன், என் பிள்ளைகளும் இதை வந்து கடைபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு பொங்கல் மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டாயமா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக போயிடுச்சு. இந்த தீபங்களை வந்து ஏத்துறது, அது வந்து என்ன நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி அண்ணாமலையாருக்கு எதுக்கு இந்த தீபத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம கைலாயம் வந்து சிவபெருமான் வசிக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு இந்த டைம்ல வந்து ஒரு ஸ்தலங்களையும் எந்த ஜலகண்டேஸ்வரராக எங்க இருக்கிறாருன்னு டக்குன்னு சொல்ல சொல்ல வரல, நான் அது குறிப்பு எடுக்கல. அதனால வந்து இப்ப அண்ணாமலையார சொல்றேன். அண்ணாமலையார் வந்து அந்த மலையே இறைவனாக மக்கள் வந்து நம்புறாங்க. அந்த மலையில வந்து ஒரு இடத்துல வந்து நந்தி வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியே தெரியும். அங்கிருந்து ஒரு ஒரு கிரி வளம் சுத்தி வரும்போது அஷ்டலிங்கங்கள் இருக்கும். அந்த ஒரு லிங்கத்தினுடைய வழிபடுற இடத்துலருந்து பார்த்தோம்னா நந்தி அந்த மலையில அமர்ந்திருக்கிற மாதிரி தெரியும். இப்படி வந்து இந்த இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை. அதனால திருவண்ணாமலையை வந்து மலையே இறைவனாக மக்கள் நம்பி வழிபடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மூலிகை காத்துகள் கிரிவலம் வரும் பொழுது, அந்த மூலிகை காத்துகள் நம்ம மேல படும் பொழுது நமக்கு உண்டான சகல நோய்களும் தீர்ந்து போவதாக மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் கிரிவலம் வர்றது ரொம்ப பிரதானமா வந்து அதை ஒரு ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஒரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி இப்ப வந்து அது ஒரு எல்லா மக்கள்கிட்டையும் அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்துருச்சு.
கிரிவலம் போறது வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையா ஒரு பக்தியா அப்படி வந்துருச்சு. இந்த அண்ணாமலையார் வந்து ஏன் ஸ்பெஷல், திருவண்ணாமலை அன்னைக்கு பெரிய தீபத்தை அன்னைக்கு ஏன் அந்த அண்ணாமலையார் ஸ்பெஷல் அப்படிங்கன்னா இதுக்குமே ஒரு கதை இருக்குது. அதாவது இறைவன் வந்து தன்னை ஜோதி ரூபமாக வெளிப்படுத்திய இடம் இது வந்து அண்ணாமலை அப்படி சொல்றாங்க. எப்படி பார்த்தோம் எப்படின்னா விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இறைவனுடைய திருவடியையும் திருமுடியையும் பார்க்கறதுல ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில வந்து விஷ்ணு வந்து பூமியை குடைஞ்சி வராக அவதாரமாக பூமியை குடைஞ்சி இறைவனுடைய திருவடியை பார்க்கறதுக்கு போறாரு. பிரம்மன் வந்து அன்னபக்ஷியாக உருவெடுத்து திருமுடியை பார்க்கறதுக்கு பறந்து போறாரு. அப்படி பார்க்கும்போது இறைவனுடைய திருமுடியும் திருவடியையும் இருவராலையும் காணவே முடியல. அப்போ வந்து இறைவன் வந்து ஜோதி ரூபமாக வெளிப்படுவது இந்த அண்ணாமலையாருடைய திருத்தலமாக இந்த புராணங்கள் சொல்லுது. அதை வந்து அதனாலதான் அந்த மலை மீது வந்து ஒரு தீபத்தை மகா தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அதை ஏற்றி வச்சு அந்த தீபம் வந்து அது ஒரு தொடர்ந்து பெய்கிற மழையில கூட அது வந்து அணையாம எரியும் அப்படிங்கிறது எரியும். அது அது நம்ம கண்கூடா இப்ப பாக்குறோம், இப்ப தொலைக்காட்சி மூலமாக கண்கூடா பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பக்தியில வந்து நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பக்தி அந்த நம்பிக்கை இருக்க இருக்க வந்து கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அப்படி ஒரு இந்த நல்ல நாள்ல ஜோதி ரூபமாக வெளிப்பட்டு அதனாலதான் நிறைய கோயில்கள்ல வந்து சொக்கப்பறம் கொளுத்துவாங்க இன்னைக்கு. ஏன்னா இறைவன் அக்னியை கையில ஏந்தி இருக்கிறவர், அந்த அக்னியை வந்து ஜோதி ரூபமாக வெளிப்படுத்தி காண்பிச்ச நாள் இந்த நாள். அந்த இடம் வந்து அண்ணாமலையாருங்கிறதுனால இன்னைக்கு மக்கள் எல்லாருமே அதை ஒரு சிறப்பான ஒரு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக நினைச்சு தாங்களும் தங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாளுகள் வரைக்கும் அந்த பொறிகடலை உருண்டையும் வேர்கடலை உருண்டையும் சாப்பிட்டுட்டு விரதம் கடைபிடிக்கிறதுனால கடவுளுடைய மகிழ்ச்சி அடைவாரு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து எளிமைப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. கடவுளை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடி நீ உன்னை என்னை நோக்கி வந்தால் நான் 100 அடி உன்னை நோக்கி வருவேன் அப்படிங்கிறது கடவுளுடைய கோட்பாடு. அதை நினைச்சுதான் இன்னைக்கு எல்லாரும் ஏகதேசம் சிவகாசி ஊர்ல வந்து எல்லாரும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷ விரதம், சந்தோஷமா இன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு நாங்க எத்தனை பேர் போயிருக்கு, இப்போ ஊர்ல பாதி பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பான இந்த நாளை வந்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து என் பிள்ளைங்களுக்கு பெரிய தீபம் வரப்போகுது அப்படின்னா விளக்கெல்லாம் கழுவி இந்த சாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி ஷீத்தல் ஹெல்ப் பண்ணுவா, ஹரி ஹெல்ப் பண்ணுவா, அத்தனையும் அடுக்கி வச்சுட்டு அன்னைக்கு பொறிகடலை மாவு உருண்டை போட்டு சொல்ல போனோம்னா நார்மல் டேயை விட அன்னைக்கு வந்து பொறிகடலை உருண்டையும் வேர்கடலை உருண்டையும் உள்ள நிறைய போயிருக்கும். இது விரதத்தின் அடிப்படையிலையா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம சோறு சாப்பிடறது அதனால விரதம் இருக்கும் அப்படின்னு ஒரு இன்னசென்டான ஒரு நினைப்பு. அந்த அறியாமை கூட இறைவனுடைய பக்தியில வந்து ஒரு காணிக்கையா போயிடும். இறைவன் ஜோதி ரூபமாக வெளிப்பட்ட அந்த நம்மளுடைய நம்பிக்கையை வந்து தீபத்துல ஏற்றி வச்சு அந்த குட்டி குட்டி தீபத்தின் ஒளியில வந்து இறைவன் தெரிவதாக நம்மளுடைய எளிய பக்தியை வந்து வெளிப்படுத்துறோம். இந்த பக்தியும் நம்ம வேற தீபம் ஏற்றியாச்சு, நம்மளுடைய பக்தியை வந்து இறைவன் பாதத்தில் காணிக்கையை வச்சாச்சு, விரதம் முடிச்சாச்சு, கதையும் கேட்டுட்டோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு சிறப்பாக பெரிய மகாதீபத்தை வந்து கொண்டாடிய மகிழ்ச்சியில் வந்து நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.